Hello everybody, welcome back to Coffee Table Talks and Nanda Unga Uma. So, inniki vanda types of lipstick pathina video paakaporam. So, already types of eyeliner pathina video nariya irukudhu. So, adla nariya interest irundhanala adhe maari types of lipsticks paakaporam. Adhaadu lip balm lipstick, matte na enna, gloss na enna, edhu eppo potnu indha maadhiriyana vishayangal ellame na adla share pannaporen. So, let's quickly get started. So first enna appadina ellarkume therinja lip balm. So enta vandu idha irukku idu vandu or normal lip balm idu vandu colorless ah irukum. So nama apdi eduthittu lips la apply pannalam. So colorless ah irukum, color la onnu irukada. Idu yarnalum use pannalam, men women yarnalume use pannalam. Poduva vandu medical purpose kuda use pannalam. Adhaadu ipa vaseline use pandrom illaya udata mela adudha basically adha. இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஒன்று வந்து லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி இருக்கும். லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கிறது ரொம்ப கன்வீனியன்ட், பிகாஸ் நம்ம கை அழுக்கப்படாது அண்ட் நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், எப்படினாலும் டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். அந்த மாதிரி இதுனா கொஞ்சம் கையில் ஓட்டிகிட்டே இருக்கும், பிசு பிசுன்னு, அவ்வளோதான் அதோட டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா நம்ம நார்மல் லிப்ஸ்டிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த புல்லட் டைப் லிப்ஸ்டிக். இது ஒரு நார்மலான ஒரு லிப்ஸ்டிக், க்ளாஸ் லிப்ஸ்டிக், ஒரு மாதிரி ஒரு மரூன் கலரு. ஸோ ஸோ இதான் அந்த லிப்ஸ்டிக், நார்மலாக இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இது எப்போ போடலாம் அப்படின்னா எல்லாருமே லிப்ஸ்டிக் எல்லாருக்குமே தெரியும், நம்ம போடுவோம், லிப்ஸில் அப்ளை பண்ணுறது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இது வந்து டார்க் கலர், லைட் கலரில் இருக்கும், நியூட் கலர். நியூட் கலர் அப்படின்னா நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நியூட் கலர்னால் ஸ்கின் கலர் ஒரே ஒரு கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நியூட் கலர்லேயே டிஃப்ரெண்ட் கலர் ரேஞ்சஸ் இருக்குது. எப்படி ஃபவுண்டேஷனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குதோ அதே மாதிரி நியூட் லிப்ஸ்டிக்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற நியூட் கலர் போடும்போது தான் நம்ம ஃபேஸ் எடுப்பாக இருக்கும். இல்லைனா என்ன ஆகும்னா ப்ரௌன் கலர் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம ஸ்கின்னும் நம்ம ஃபேஸும் ஒரே கலரில், லிப்ஸும் ஒரே கலரில் இருக்கும். அது அட்ராக்டிவாக இருக்காது, நல்லாவே இருக்காது சுத்தமாக. ஸோ அதுதான். ஸோ இது ஸோ இது வந்து நார்மல் க்ளாஸ் லிப்ஸ்டிக் நம்ம போட்டோம் அப்படின்னா பல பலன்னு இருக்கும், நம்ம பேசுகிறப்ப சாப்பிட்றப்பெல்லாம் ஒட்டும். ஸோ அது அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து கிரையான் டைப் லிப்ஸ்டிக். ஸோ இதுக்கு என்ன யூஸஸ்னால் இது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்தது இப்போ 2 இயர்ஸாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா அப்படி கிரையான்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை நம்ம ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி இதை பற்றின ரிவ்யூ எல்லாமே சேனலில் இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி லிப்ஸ்டிக் தான். பேக்கேஜிங் வந்து வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் இருக்கும் அண்ட் ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து இது நார்மல் லிப்ஸ்டிக்கு செமி மேட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃபுல் மேட் என்ட்டாக இருக்குது. ஃபுல் மேட் வந்து இது. ஸோ இந்த கிரையான் லிப்ஸ்டிக்லேயே ஃபுல் மேட் இருக்கும். என்ன இந்த மேட் கிரையான்ஸுக்கும் நார்மல் இதுக்கும் என்னென்னா இதில் ஃபார்முலா வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஜென்ரலாக இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் க்ரீமியாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு மேட் ப்ரௌன் கலர். ஸோ கீழே இருக்கிற கலர் இது பார்க்க ப்ரௌனாக இருந்தாலும் இது கரெக்டான நியூட், எனக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரையான். ஸோ இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரலாக க்ளாஸி லிப்ஸ்டிக்ஸ் வந்து யாருமே ரெகுலர் வேருக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லோரும் மேட் லிப்ஸ்டிக் இல்லைன்னா அந்த மாதிரி கிரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிரையானில் வந்து ஸ்டே பவர் நிறையா இருக்கும் அண்ட் ஒரு பிராண்டுக்கும் அந்த பிராண்ட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் விஷயங்கள். சிலதில் வந்து அலோவேரா யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க, சிலது வந்து 12 hours ஸ்டே இருக்கும்னு சொல்லுவாங்க, சிலது க்ரீஸ்லெஸ் அப்படின்வாங்க. அதாவது இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம் அப்படின்னா சில நேரத்தில் என்ன ஆகும், அந்த வாய்க்குள்ளே போய் அது ஒட்டிக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் கிளியராக இருக்கிறது க்ரீஸ்லெஸ் சொல்லுவாங்க, ஸ்டே நிறையா இருக்கும். ஸோ ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்குமோ நம்மளோட பர்பஸ் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் வாங்கிக்கலாம், நம்ம பிராண்ட்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்தது வந்து லிப் க்ளாஸ். ஸோ இதுதான். லிப் க்ளாஸ்லேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்பெரண்ட், அதாவது கலர் இல்லாதது. ஒன்று கலர் இருக்கிறது பட் லைட்டாக இருக்கும். லிப் க்ளாஸில் என்ன அப்படின்னா கலர் இருந்தால் கூட அது உள்ளே என்ன கலரோ அதை வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலே நான் லிப் க்ளாஸ் போட்டால் கூட, இப்போது இந்த லிப்ஸ்டிக் மேலே போடுறேன்னா இந்த கலர் லிப்ஸ்டிக் மேலே இருந்தால் என்ன கலர் வருமோ அந்த மாதிரி வரும். and konjam palapalappa theriyum lips nu konjam palapalappa irukum and idile neutral colors irukku adhaadu eppadi nude irukudho adhu mari idile nude colors irukudhu nariya per adha virumbavum seivanga ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டே லுக்கும் சரி நைட் லுக்கும் சரி ரெண்டுக்குமே இது வந்து நல்லா இருக்கும் and இதிலே வந்து ஷிம்மர் இருக்குது ஷிம்மர்னா மாதிரி ஜிக்னா இருக்குது சோ இது ஜிக்னானா ரொம்பலாம் ஜிக்னா இருக்காது லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு அளவுக்கு இருக்கும் இப்போ இது வந்து கலரே கிடையாது இப்போ நான் ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் மேல போடுறேன் அப்படினா அது வந்து செகண்ட்ல அப்ளை பண்ணிருக்கேன் அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஒரு மாதிரி பலபலப்பா இருக்கும் சோ அதுதான் அது சோ இதுவும் வந்து preference தான் சில பேருக்கு அப்படி அந்த மாதிரி இருக்குது பிடிக்கும் சில பேருக்கு இந்த லுக்குக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படில நினைப்பாங்க சோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நாம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் and வந்து இப்போ இருக்குற trend பாத்தீங்கன்னா liquid lipsticks அதாவது அது lip gloss மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் போட்டுக்கிறதும் அதான் lip gloss மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து லிப்ஸ்டிக் ஓட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அதாவது லிப் gloss வந்து என்ன பண்ணும் அப்படினா semi opaque ஆ இருக்கும் அதாவது உலக்குறது வெளியில தெரியும் அதான் லிப் gloss பட் liquid lipstickல அந்த மாதிரி இருக்காது பட் ஆனா அது liquid ஆ இருக்கும் தண்ணியா இருக்கும் and வந்து நம்ம இத வந்து அப்ளை பண்ணிக்கலாம் and இது வந்து ஒரு matte shade so matte க்கும் normal gloss க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா ஒட்டாது போ பாருங்க transfer வந்து transfer அவ்வளவா இருக்காது சோ ஒரு அளவுக்கு transfer வந்து இருக்காது and of course நம்ம பேசுறோம் சாப்பிடுறோம் அப்படினா அது வேற அப்போ வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும் பட் ஜெனரலா matte lipsticks வந்து transfer இருக்காது நான் கப் தண்ணி குடிச்சா கூட அந்த கப்ல வந்து அது ஒட்டாது சோ அதுதான் வந்து transfer proof சோ அடிக்கடி டச் அப் பண்ண தேவையில்லை சோ அதனால தான் matte lipsticks liquid lipsticks வந்து இப்போ ரொம்ப எல்லாராலயுமே விரும்பப்படுற ஒண்ணு and then of course lip pencil இருக்கும் lip pencil எப்படி யூஸ் பண்றதுன்ற ஒரு வீடியோல இருக்கு சோ அத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் lip pencil எதுக்கு அப்படினா இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல் உதடு வந்து சின்னதா இருக்கலாம் சோ சில பேருக்கு அது அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சோ என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பெருசா அத வரைஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் ஃபில் பண்ணுவாங்க அப்படி பண்ணலாம் அப்படி இல்ல அப்படினா இப்போ டார்க் கலர்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படினா நம்ம பேச டைம் ஆவா இந்த கொஞ்சம் இடத்துல இந்த கலர்ஸ் போய்டும் சோ ஆனா அசிங்கமா தெரியும் சோ அதனால என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிப் லைனர் வச்சு ஃபில் பண்ணிட்டோம் அப்படினா அது கொஞ்ச நேரம் இருக்கும் and then அதுக்கு மேல லிப்ஸ்டிக்கோ இல்ல எதுனாலும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினா அந்த லிப் பென்சிலோட இது வந்து கொஞ்சம் ஸ்டே கொடுக்கும் சோ வந்து நமக்கு எப்படி சொல்றது லிப்ஸ்டிக் அழிஞ்சா கூட நம்ம அத பத்தி அசிங்கமா தெரியாம இருக்குிறதுக்கு தான் मोस्टली lip pencil ஓட பர்பஸ் பட் of course அந்த lip டிஃபைன் பண்றதுக்கு அத யூஸ் பண்ணுவாங்க அது ஒருத்தங்களோட choice தான் choice of wearing தான் so அது and then moon வந்து என்னன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து lip stain அப்படினு சொல்வாங்க so இது வந்து லிப்ஸ்லயும் அப்ளை பண்ணிக்கலாம் and நம்ம cheeksலயும் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் and mostly lip stain எப்படி இருக்கும் அப்படினா நம்ம ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரியே இருக்காது கொஞ்ச நேரத்துல அது போய்டும் and அத அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒண்ணு தான் lip stain so lip tattoo அப்படின ஒண்ணு இருக்கு கொரியன் ப்ராடக்ட்ஸ்ல இருக்குது of course அதுக்கு நான் சரி வீடியோ நான் ரெடி பண்றேன் so அது எப்படினா நம்ம லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அத உரிச்சு எடுத்துட்டோம் அப்படினா அந்த லிப் ஸ்டெயின் இருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட மருதாணி மாதிரின்னு வைங்கனே ஒரு 24 hours வரைக்கும் அது இருக்கும் அது வந்து இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட் அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து லிப்ஸ்டிக் பத்தின விஷயங்கள்